சாய்ராம் வணக்கம். உங்கள் எல்லோருக்கும் சிறப்பான தினமாக ஒவ்வொரு நாளும் அமைய சனி பகவானின் அனுகிரகம் உண்டாகட்டும். ஏண்டா சனி பகவான் அனுகிரகம் சொன்னேன்னா, இப்போ அவரை பற்றி ஒரு முக்கியமான டாபிக் தான் சொல்ல போகிறேன். ஏன்னா ஏழில் சனி, ஒருத்தர் என்கிட்ட கேட்ட கேள்வி, ஏழில் சனி இருந்தால் வாழ்க்கையில் படாத பாடுபடுவான்னு சொல்லுவாங்களே, இப்போல அவங்களுக்கு தசாபுத்தி சனி தசையோ சனி புத்தியோ வந்தால் மிகப்பெரிய பிரச்சனைகளை பார்ப்பாங்க, அவங்க என்ன பண்ணாலும் விளங்க முடியாது சொல்கிறாங்களே, உண்மையா சாமி? ஏன்னா எனக்கு அப்படி தான் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. சரி, பொதுவாகவே ஜாதகத்தில் வெறும் ஏழில் சனின்னு மட்டும் பார்த்தா பத்தாது, அந்த சனியுடைய கூட யார் உட்காந்துருக்கான், இப்போ குரு மாதிரி நல்ல கிரகம் உட்காந்துருக்கலாம், இல்லை குரு ஏழை பார்க்கலாம், அப்படி பார்த்தாலும் அந்த கெடுபலன் கம்மியாகும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, ஏழு சனி ஏன் வருது, எதனால பிறக்கும் போது ஏழு சனி வருதுன்னா, போன ஜென்மத்தில் செய்த தொடர்ச்சி. நம்ம ஜாதகம் பண்ணுற கட்டமே பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் கால்குலேஷன். போன ஜென்மத்தில் என்ன பண்ணீங்க, இந்த ஜென்மத்தில் என்ன பண்ணீங்க, என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ண போறீங்க, எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணால் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, இது ஒரு சயின்ஸ். போன ஜென்மத்தில் வேலை செஞ்சவங்களுக்கு, உங்ககிட்ட ஏதாவது லேபராக ஒர்க் பண்ணவங்களுக்கு சம்பளம் கம்மியாக கொடுத்து இல்லை சம்பளம் கொடுக்காம ஏமாற்றினால், நியாயம் தர்ம எதிராக நிறைய தப்பு பண்ணீங்கன்னா, சில முதியவர்களை நீங்க கொடுமைப்படுத்திருந்தால் ஏழு சனி வந்து உட்காந்துருவார். இந்த ஜென்மத்தில் ஏழு உட்காந்து உங்களுக்கு படாத பாடுபடுத்துவார். அந்த நேரத்தில் உங்க மனைவி ஜாதகமோ இல்ல கணவர் ஜாதகமோ நல்ல சுப கிரகமா உட்காந்துருச்சுன்னா ஓரளவுக்கு தப்பிச்சு வரலாம், இல்ல வச்சு செய்வாங்க. இதுதான் உண்மை. ஓகே, இதுல இருந்து எப்படி சாமி தப்பிக்க, என்னதான் வழி? ரைட், நிறைய பரிகார வகைகள் இருக்கு, அதுல சில விஷயங்கள் சொல்றேன், அதை ஃபாலோ பண்ணுங்க. அது கண்டிப்பா சனியால் வரக்கூடிய, இந்த ஏழு சனி இருப்பவர்கள் குறிப்பிட்டு, சனியால் வரக்கூடிய பொதுவாக எல்லாருக்குமே நன்மையை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இது மிக முக்கியம். கொஞ்சம் பச்சரிசியில சாதம் செஞ்சு அதுல நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டு அந்த கருப்பு எள்ளு இருக்கு இல்லையா, கருப்பு எள்ள போட்டு கலந்து அந்த சாதத்தை கொடுக்கிறது யாருக்கு, காக்காவுக்கு. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம், எள்ளு எள்ளு தீபம் போடுறதுன்னு சொல்லுவாங்க. எள்ளு தீபம்னா எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, எள்ள ஒரு மூட்டையில கட்டி அதை திரியாக்கி போடுறது, எல்லா சனீஸ்வரர் கோவில் அது பண்ற, அது தப்பு, அது செய்யவே கூடாது, தவறு. எள்ள எரிக்க கூடாது, முதல்ல புரிஞ்சுக்கோ, எள்ள எரிக்க கூடாது, அது செய்ய கூடாது. அது திதி கொடுக்கும் போது திலகோமம் செய்யும் போது தான் நெருப்புல எள்ள போடுறது, மத்தபடி எள்ள வச்சு தீபம் ஏத்த கூடாது. எள்ள தீபம்னா நல்லெண்ணெய் தீபம்னு அர்த்தம், எள்ளல இருந்தானே நல்லெண்ணெய் எடுக்கறாங்க, நல்லெண்ணெய் தீபம் தான் ஏத்தணும், எள்ள எரிக்காதீங்க, புரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா, நல்லெண்ணெய் தீபத்தை சனிக்கிழமை அன்னைக்கு சனீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு ஏத்தி ஆத்மாத்மா பிரார்த்தனை பண்ணி, எப்பா நான் தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சு, எனக்கு நல்லது பண்ணு, எனக்கு அனுகிரகம் பண்ணு பிரார்த்தனை பண்ணு, மிக முக்கியமானது. அதுக்கு அடுத்து உடல் ஊனமுற்றவர்களுக்கு தானம் தர்றது, உங்களால என்ன முடியுமோ தானமாக கொடுக்கும். அதே போல அனாதை ஆசிரமங்களுக்கு டிரஸ் தர்றது, இதெல்லாம் நல்லது. டிரஸ் எல்லாரும் என்ன பண்றாங்க, நம்ம யூஸ் பண்ணி வீட்டில் நம்ம யூஸ் பண்ணாம வேஸ்டா இருக்குது எடுத்து கொடுக்கறது 100% தப்பு, அது கொடுக்கவே கூடாது, அதுவே பாவம் தான். அப்ப என்ன பண்ணணும்னா, புதுசா டிரஸ் வாங்கி தான் தரணும். தானமா கொடுக்கறது ஒரு டிரஸ் கொடுங்க உங்களால முடிஞ்சா, ஆனா அது புதுசு தான் வாங்கி, 10 வாங்கி தரீங்களா, வாங்கி கொடுங்க, உங்ககிட்ட காசு இருந்தா 10 வாங்கி கொடுங்க, தவறு இல்லை. ஆனால் போட்ட டிரஸ் கொடுக்காதீங்க, அது கர்மம், அதுவும் பாவத்தை கொடுக்கும். இப்போ புது டிரஸ் வாங்கி இல்லாதவர்கள், இல்லாதவர்கள்னா ஆசிரமங்களில் தங்கி அதை வழியே இல்லை அப்படின்னு வயதானவர்கள் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க, அவங்ககிட்ட ஆசீர்வாதவங்க, அது நல்லது. வீட்டில் பெரியவங்கன்னா பெரியவங்க கிட்ட பிளஸிங்ஸ் வாங்கினால் இந்த ஏழில் வரக்கூடிய சனியோடைய தாக்கம் கம்மியாகும். அதாவது போன ஜென்மத்தில் கர்மா, ஓகேங்களா, செய்தீங்க இல்லையா, அந்த கர்மாவால் இங்கே வந்து கிரகத்தில் உட்காந்து உங்களை செய்யக்கூடிய கெடுதலிருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான சில வழிமுறைகளை சொல்லியிருக்கேன். இது மாத்திரம் இல்லாமல் சனிக்குண்டான பிரீத்தி பூஜைகள்னு இந்த சனீஸ்வரர் கோவில்லாம் பண்ணுவாங்க, அப்போ அங்கெல்லாம் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சனீஸ்வருக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க, அந்த அபிஷேகத்துக்கு அங்கே செய்யக்கூடிய அன்னதானத்தில் பங்கெடுத்துக்கங்க, அதெல்லாம் உங்களுக்கு மேலும் பலனை கொடுக்கும். இல்லை சார், தானமாக கொடுத்தா வாங்கி சாப்பிட்டா கர்மா வருமா, அதெல்லாம் வராது, தானம் கொடுத்த பலன் உங்களுக்கு கிடைக்கும், தானம் பெறுவதும் பலனே, அதுவும் நல்ல பலனாக உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஓகேங்களா, ஸோ ஏழில் சனி இருப்பவர்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் அதே போல் இப்போ யாராவது லேபர்ஸ் வீட்டில் வச்சு வேலை செய்கிறீங்கன்னா அவங்களுக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கி கொடுங்க, அவங்க அந்த லேபர்ஸ்க்கு வாங்கி கொடுத்தீங்கனாலும் அந்த பலன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா, ஸோ நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன், ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ சனி பகவானுடைய அனுகிரகமும் உண்டாகும், நல்ல விஷயங்களும் உங்கள் குடும்பத்துக்கு வந்து சேரும். சாய்ராம்.